ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் அப்படி என்ன தான் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட கருத்துக்களை, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வாயை திறந்து தான் சொல்லுவோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்ஷன் மூலமாக தான் சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாமல் நம்ம வாய் மூலமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான் என்னென்னா இந்த மொழி அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பேசியிருக்கவே மாட்டாங்க அவங்க வந்துட்டு, ஆக்ஷன் மூலமாக தான் என்னென்னா அவங்களோட கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த கருத்தை நம்ம பரிமாற்றம் செய்யும் போது அது வந்துட்டு கரெக்டாக அவங்கள ரீச் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபுல்லாக வந்துட்டு கரெக்டாக ரீச் ஆகாது. சரியா? ஸோ அதனால தான் என்னென்னா இந்த மொழி அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு மனுஷன் வந்துட்டு உருவாக்குறான். அப்போது ஒருத்தவங்க வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு கருத்தை வந்துட்டு இது பண்ணும்போது இந்த மொழி அப்படிங்கிறது ரொம்பவே என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? அடுத்து இந்த மொழி அப்படிங்கிற மூலமாக தான் என்னென்னா மனுஷங்களோட சிந்தனை, இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு ஆதிகால மனுஷன் வந்துட்டு அந்த தீயை வந்துட்டு எப்படி உரசி இது பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த மொழி அப்படிங்கிற ஒன்று இருந்தனால தான் என்னென்னா அடுத்தடுத்து வந்த ஜென்ரேஷன் வந்துட்டு தெரிய வந்துச்சு. அந்த மொழிங்கிறது இல்லை அப்படின்னா என்னென்னா மனித சமுதாயமே என்னென்னா ஒரு முன்னேற்றத்துக்கே வந்திருக்க முடியாது. சரியா? ஏன்னா நம்மளோட ஒரு கான்செப்டை வந்துட்டு இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும்போது அது ஒரு புதுவிதமான ஐடியா கிடைக்கும், அந்த இது வந்துட்டு அந்த கான்செப்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துட்டு நம்ம மொழியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலமாக தான் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய நிறையா சயின்டிஃபிக் சயின்ஸ் ஆகட்டும், நிறைய வளர்ச்சி, நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்னா இந்த மொழினால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் வந்துட்டு மனுஷங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு குழுவாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சரியா? இப்போ இருக்கிற மாதிரி ஊர் அந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு 20 பேர் 30 பேர் அப்படி ஒவ்வொரு குழுவாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்துட்டு தனித்தனியாக, அப்போ குழுவாக இருக்கும்போது தனித்தனியான சவுண்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, எடுத்த உடனே அவங்க வந்துட்டு ஆக்ஷன் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறு சிறு ஒலிகளை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏதாவது விலங்குகளை பார்த்தா ஒரு ஒலி, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒலிகளை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அப்படி ஒலிகள் வந்துட்டு நாளடைவில் என்னவா மாறுது அப்படின்னா பேச்சு வழக்காக மாறுது. அது ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தனித்தனி குழுக்களாக இருந்திருக்காங்க. சரியா? அப்போ ஒரு குழு ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொரு குழு இன்னொரு விதமாக பேசுவாங்க. அந்த மாதிரி தோன்றுனது தான் என்னென்னா வேறு வேறு மொழிகள். ஸோ ஒரு குழு பேசுகிறது தமிழ் மொழின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு குழு பேசுறது வேற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தெலுங்கு அந்த மாதிரி வேறு வேறு மொழிகளை வந்துட்டு வைக்கிறாங்க. சரியா? அடுத்து மொழியின் வடிவங்கள் அப்படிங்கிறது தான், நம்ம வாயினால் பேசுகிறோம். சரியா? வாயினால் நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுகிறத மற்றவங்க வந்துட்டு கேட்குறாங்கல்ல, அதுதான் என்னென்னா பேச்சு மொழி அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட மொழியில் முதல் நிலை ஃபஸ்ட்டு எது தான் வந்துச்சு அப்படின்னா பேசுகிறதும் கேட்குறதும் தான். ஸோ ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தங்க கேட்பாங்க, இதுதான் என்னென்னா முதல் நிலையாக வந்துட்டு இருக்குது. சரியா? அடுத்து என்னென்னா எழுதுறதும் படிக்கிறதும், அதுக்கப்புறமா வந்த இரண்டாவது நிலை தான் என்னென்னா எழுதுறது படிக்கிறது அப்படிங்கிறது. நேரில் வந்துட்டு பார்க்க முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த எழுத்து மொழி அதாவது அந்த என்ன சொல்ல நினைக்காங்களோ அதை வந்துட்டு எழுதி அவங்களுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னென்னா இரண்டாவது நிலையாக வந்துட்டு வந்துச்சு. இன்னும் நிறையா மொழியில் வந்துட்டு எழுத்து மொழி மட்டுமே இருக்கும், ஒரு சில மொழியில் வந்துட்டு பேச்சு மொழி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு வந்துட்டு எழுத்துகள் இருக்காது. ஒரு சில மொழிக்கு எழுத்துகள் இருக்கும், ஆனால் அதை வந்துட்டு எப்படி பேசுறது அப்படிங்கிறது தெரியாது. சரியா? இந்த மாதிரி நிறைய மொழிகள் வந்துட்டு நம்மளோட இந்த உலகத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ் மொழியில பேச்சு மொழியும் இருக்கு, எழுத்து மொழியும் இருக்குது. ரெண்டு வடிவங்களுமே என்னென்னா நம்மளோட தமிழ் மொழியில் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேச்சு மொழி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளோட இந்த தமிழ் மொழிக்கு உயிர் நாடியாக விளங்குறது என்ன அப்படின்னா பேச்சு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் மொழியோட உயிர் நாடி எது அப்படின்னா பேச்சு மொழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேச்சு மொழி அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஈஸியாக நம்மளோட கருத்தை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இந்த பேச்சு மொழி பண்ணும்போது என்னென்னா நம்ம சாதாரணமாக பேசாமல் நம்மளோட அந்த ஃபேஸில் சில எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், ஒரு சில வேர்டுக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுத்து பேசுவோம். சரியா? அதான் நம்மளோட பேசுகிறதுலே ஏற்ற இறக்கங்கள் வந்துட்டு இருக்கும். இது எல்லாம் என்னென்னா பேச்சு மொழியில் சிறப்பானது. இதே இது பேச்சு மொழியில் மட்டும்தான் இது முடியும். எழுத்து மொழியில் வந்துட்டு நம்ம சாதாரணமாக எழுத தான் முடியும், அதை வந்துட்டு அவங்க ரீட் பண்ணுறவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். ஆனால் பேச்சு மொழியில் வந்துட்டு அப்படி கிடையாது, இந்த ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்குது. சரியா? அடுத்து பேச்சு மொழியில் வந்துட்டு பொருள் வேறுபாடு நடக்கலாம்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் சரியா. அந்த இடத்துல கவனி அப்படிங்கிறது என்னென்னா குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி நில் கவனி செல் அப்படின்னு ஒரு லைன் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கவனி அப்படிங்கிறது பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் வந்துட்டு நம்ம கவனிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது வந்துட்டு வேறு அர்த்தங்களை தரும். அதே மாதிரி அந்த ரெண்டு சுழினா மூணு சுழினா அதெல்லாம் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்டில் நம்ம பேசும்போது கரெக்டாக வந்துட்டு கரெக்டாகலாம் உச்சரிச்சுக்கிட மாட்டோம். உச்சரித்தாலும் அதை கேட்குறவங்களுக்கு கரெக்டாக புரியுமான்னு தெரியாது. மனம் மனம் ஒன்று வந்துட்டு நம்மளோட மனசை குறிக்கும், இன்னொன்று வந்துட்டு ஸ்மெல்லை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி பேச்சு மொழி நம்ம பேசும்போது என்னென்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக நம்ம சொல்கிறது தான் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது சரியா. அது மாதிரி என்னென்னா நம்ம அந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசினா மட்டும்தான் என்னென்னா அது வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். எடுத்துக்காட்டால் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா என்னென்னா என்னால் கண்டிப்பாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுப்பாக வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே இது என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது வந்துட்டு ஓகே உங்களால் முடியலை அதனால் சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லை அதனால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேச்சு மொழியில் இந்த மாதிரியான வேறுபாடுகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா. அடுத்து நம்ம வந்து இப்போது ஒரு வார்த்தை இருக்குது, நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரியா. நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானை வந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம சொன்னோம் அப்படின்னா யார் வந்துட்டு பறவையை பார்த்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வந்துட்டு வரும் சரியா. இப்போ அந்த பறவையை வந்துட்டு நம்ம ஆன்சராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்குற மாதிரி வரும் சரியா. ஸோ நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி என்னென்னா நம்ம மாற்றி மாற்றி அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்னா மாற்றி நம்ம கொடுக்குற அழுத்தத்தை பொறுத்து நம்ம வினா வந்துட்டு எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொற்களை ஒழிக்கிறதுல, அதாவது அந்த ஒளி வித்தியாசம் இருக்குல்ல ஒவ்வொரு சொல்லையும் ஒழிக்கிறதுல அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு பாட்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் சரியா. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படிங்கிற இந்த பாட்டு வந்துட்டு நன்னூல் நூற்பால் வந்துட்டு இருக்குது சரியா. ஸோ இதுதான் என்னென்னா அந்த பேச்சு மொழிக்குள்ள ஒரு சில இது. அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசுகிறதும் கேட்குறதும் தான் உண்மையான மொழி சரியா. பேசுகிறதும் கேட்குறதும் தான் கரெக்டான மொழி, ஃபஸ்ட்டு வந்த மொழி, அதனால் உண்மையான மொழின்னு சொல்கிறாங்க. எழுதுறதும் படிக்கிறதும் அதுக்கு அடுத்த நிலை தான், இரண்டாம் நிலை மொழி தான். இது போக இன்னும் நிறையா மொழிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா எண்ணப்படுவது அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் சரியா. அடுத்து இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் கவுண்டிங் அதுவும் என்னென்னா அதோட வரும். அடுத்து நினைக்கப்படுவது அப்படின்னா நம்மளோட திங்கிங் நம்மளோட மைண்ட்லேயே திங்க் பண்ணுவோம் அதுவும் என்னன்னா ஒரு மொழி தான். அது மாதிரி நம்ம கனவு காண்கிறது நம்ம வந்துட்டு ட்ரீம்ல இருப்போம் சரியா, ஒவ்வொரு டைம் நம்மளால இது பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கனவு காண்பது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா மு வரதராசனார் அவர்கள் வந்துட்டு சொல்றாரு. எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது இது மூன்றுமே என்னன்னா இன்னொரு வகையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு மு வரதராசனர் அவர்கள் வந்துட்டு சொல்றாங்க சரியா. அடுத்து பார்த்தோம்னா வட்டார மொழி அப்படிங்கிறது தான். இந்த வட்டார மொழி அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடும், அதுதான் என்னன்னா வட்டார மொழின்னு சொல்றாங்க. காட்டா இப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் ஒரு வார்த்தையை. அதே இது நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தோன்னா இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்கிறத சொல்லுவோம். இந்த இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல கீது இந்த கீது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த சென்னை சைட்லலாம் என்னென்னா இந்த மாதிரியும் பேசுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்துட்டு ஒரே வார்த்தை தான், ஆனால் ஒரே தமிழ் அதுவும் தமிழ் மொழி தான், ஆனால் இடத்துக்கு இடம் அந்த வார்த்தை வந்துட்டு மாறுது சரியா பேசுகிறது வந்துட்டு. அதான் என்னென்னா வட்டார மொழி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம்னா கிளை மொழி அப்படிங்கிறது. இப்போது அந்த ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசிகிட்டு இருக்க அந்த லாங்குவேஜ், இப்போ ஒரு குரூப்பில் வந்துட்டு ஒரு 30 பேர் 40 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேர் மட்டும் வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க சரியா. இப்போது அந்த இடத்துலையே தங்கி வேறு இடத்துக்கு போகிறாங்களா அங்கேயே என்னென்னா ஸ்டே பண்ணிடுறாங்க ரொம்ப நாளாக. இருந்தாலும் அவங்களோட மொழியில் வந்துட்டு சின்ன சின்ன மாறுபாடு வந்துட்டு ஏற்பட்டு ஃபைனலாக அது ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு மொழி மாதிரி மாறிடும் சரியா. அதுதான் என்னென்னா கிளை மொழி அப்படிங்கிறது. மொத்தமாக ஒரு செட்டாக இருந்தவங்க தனியாக பிரான்ச்சாக பிரிஞ்சு போகும்போது அவங்களோட மொழியில் அவங்களோட பேச்சில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும். அதுதான் என்னென்னா கிளை மொழி. எக்ஸாம்பிளாக என்னென்னா இந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே என்னென்னா தமிழ்லேருந்து பிரிஞ்ச கிளை மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் குரூப்பாக ஒரு குரூப் இருந்திருக்காங்க, அதிலிருந்து ஒரு மூணு குரூப் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த மூணு குரூப்பும் என்னென்னா அவங்களோட மொழியில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு ஏற்படுது. அப்படி சேஞ்சஸ் ஏற்பட்ட மொழி தான் என்னென்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிளை மொழி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழி அப்படிங்கிறது. எழுத்து மொழி அப்படிங்கிறது நம்மளுக்கு பேச்சு மொழியை அதாவது பேச்சு மொழிக்கு வந்துட்டு வரி வடிவம்னா எழுத்து வந்துட்டு கிடையாது.
அதாவது பேச்சு மொழிங்கிறதுக்கு வரி வடிவம் கிடையாது, ஆனால் நம்ம அதை எழுத்து மொழியாக மாற்றும் போது அதுக்கு வந்துட்டு ஒரு வரி வடிவம் வந்துட்டு கிடைக்கும் சரியா. ஸோ எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருக்கிறதுனால தான் நம்மளால் படிக்க முடியுது. இதே தான் அவங்க பேச்சு மொழியிலேயே எல்லா இலக்கியங்களையும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும், நான் அவங்க பேசி முடித்ததோடு அதோடு அது வந்துட்டு முடிஞ்சிடும் சரியா. ஸோ எழுத்து வடிவமாக எழுத்து மொழியில் அவங்க கொடுக்கறனால தான் இப்போயும் நம்மளால் வந்துட்டு படிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த எழுத்து மொழியில் என்னென்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் என்னென்னா காலத்துக்கு ஏற்கிற மாதிரி மாறி மாறி வரும். என்ன அப்படின்னா அண்ணா அப்படிங்கிறத அவங்க இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, காலை அப்படிங்கிறத பழைய கால இலக்கியங்கள்லாம் இப்படி எழுதிப்பாங்க, ஆனால் நம்ம வந்துட்டு தனியாக தொணக்கால் போட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கோம் சரியா. ஸோ எழுத்து மொழியில் சின்ன வேறுபாடு இருக்குது, அது வந்துட்டு காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ பேச்சு மொழி அப்படிங்கிறது என்னென்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, எழுத்து மொழிங்கிறது இலக்கிய வழக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பேச்சு மொழிங்கிறது நம்ம எல்லோரும் சும்மா நார்மலாக பேச பேச அந்த மொழி வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு உலகத்தாரோட கையில் தான் இருக்குது. எழுத்து மொழி அப்படிங்கிறது எங்கெங்கே இலக்கியங்கள் எழுதுகிறாங்களோ, எங்கெங்கே புக்ஸ் எழுதுகிறாங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு மேடை பேச்சு பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த இலக்கிய வழக்கு சரியா. அதனால் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சு மொழி சொற்கள் வந்துட்டு என்னென்னா குறுகி ஒழிக்கும், அதாவது நம்ம இப்போ ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா இந்த எடு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்துட்டு முடிச்சிருவோம். ஆனால் அதே இது நம்ம வந்துட்டு எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ரொம்ப லெங்க்தியாக எழுதுவோம் சரியா. அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பேச்சு மொழியாக எழுதுவோம், நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு நீட்டி எழுதும்போது அது வந்துட்டு எழுத்து மொழியாக எழுதும்போது நம்ம வந்துட்டு அதை நீட்டி தான் சொல்லுவோம் சரியா. ஸோ அதுதான் அடுத்து என்னென்னா நம்மளோட பேச்சு மொழியில் வந்துட்டு இந்த வந்து அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லுவோம், ஆனால் எழுத்து மொழியில் வந்துட்டு அது வராது, அவனும் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த அப்படிங்கிறதெல்லாம் வரும், ஆனால் எழுத்து மொழியில் அதெல்லாம் மறைஞ்சு தான் வருமே தவிர டேரெக்டாக என்னென்னா வராது அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த பேச்சு மொழி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்ததான் ஏற்றத்தாழ்வு இருக்கிறனால அந்த இதில் வரும், ஆனால் எழுத்து மொழியில் ஏற்றத்தாழ்வு அந்த எந்த வேர்டை வந்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணி சொல்லணும், எந்த வேர்டை வந்துட்டு அதிகமாக சொல்லணும் அப்படிங்கிறது எழுத்து மொழியில் இருக்காது சரியா. அதை ரீட் பண்றவங்களை பொறுத்து தான் வரும். அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் பார்த்துக்கோங்க, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில ரொம்ப வேறுபாடு இருக்கு அப்படின்னா அதை தான் இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க, அதாவது டிக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா. இதை வந்துட்டு தொல்காப்பியர் வந்துட்டு இதை எப்படி சொல்கிறாருன்னா உலக வழக்கு செய்யுள், நம்ம இலக்கிய வழக்கு உலக வழக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ உலக வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மொழியை சொல்கிறாரு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து மொழியை வந்துட்டு தொல்காப்பியர் அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே ஒரு தெரிந்து கொள்வம் இருக்குது, கேட்டல் பேசுதல் அப்படிங்கிறது என்னென்னா முதல் நிலை. இதை தான் என்னென்னா குழந்தைங்க கற்றுக்கிறாங்க. குழந்தைகள் வெளியில் அம்மா வயிற்றுலேருந்து வந்த உடனே அவங்களுக்கு என்ன திறன் வருதுன்னா கேட்குறதும் பேசுதரும், இதுதான் என்னென்னா முதல் நிலை மொழின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் என்னென்னா எழுதுதல் படித்தல் அதெல்லாம் வருது. அப்போ அந்த எழுதுதல் படிக்கும்போது தான் என்னென்னா அவங்க அந்த ரெண்டாம் மொழி வேறு ஏதாவது ஒரு மொழியையும் சேர்த்து அவங்க வந்துட்டு கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து நம்ம எழுத்து மொழி எழுதும்போது என்னென்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது சரியா. அப்படியே வந்தாலும் நம்ம அதை வந்துட்டு என்னென்னா திருத்திக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது, ஆனால் நம்மளோட அந்த பேச்சு மொழியில் நம்ம ஏதாவது இப்போ பேசிட்டோம் அப்படின்னா நம்ம எதையும் யோசித்து பேச மாட்டோம், அப்படியே பேசிட்டாலும் என்ன ஆகும் அதை நம்மளால் கரெக்ஷன் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் வார்த்தை வெளியில் வந்துச்சு அப்படின்னா அதை அள்ளவே முடியாது சரியா. அதுதான் என்னென்னா எழுத்து மொழிங்கிறது நம்ம திருத்திக்கலாம், ஆனால் பேச்சு மொழியில் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி பேச்சு மொழிங்கிறது மக்களோட மனசு வந்துட்டு எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேச்சு மொழி வந்துட்டு மாறிடும், ஆனால் எழுத்து மொழிங்கிறது என்னென்னா மாறவே மாறாது. இப்போ ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதே சென்டென்ஸை வேறு மாதிரி பேசுவாங்க அவங்க பேசும்போது, ஆனால் எழுத்து மொழி அப்படி கிடையாது. ஒன்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அப்படியே தான் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க சரியா. அது மாதிரி பேச்சு மொழியில் நிறைய பிறமொழி சொற்கள் வந்துட்டு கலந்து தான் நம்ம பேசுவோம். அதே இது நம்ம அதை எழுத சொன்னவங்க தமிழில் வந்துட்டு எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம பிறமொழி சொற்களை கலக்க மாட்டோம், மொழி தூய்மையாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா பேச்சு மொழி எழுத்துக்களை வந்துட்டு நம்ம ஈ அப்படிங்கிறத ஏயா தான் நம்ம வந்துட்டு உச்சரிப்போம் பேசும்போது, ஊனா வந்துட்டு ஓனான இது பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்னென்னா இலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் எழுத சொன்னால், ஆனால் நம்ம பேச சொன்னால் அந்த இலை எடு அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா, இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம், ஆனால் அதை பேச சொன்னால் அந்த உலகத்தை அந்த உலக உருண்டையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகம் அப்படின்னு தான் என்னென்னா ஓலை தான் என்னென்னா சொல்லுவோம் சரியா. இது மாதிரி எழுத்து மொழியில் மாறாது, ஆனால் பேச்சு மொழியில் நம்ம அந்த எழுத்து வந்துட்டு மாற்றி ஒழிக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட
இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு வந்துட்டு நம்மளுக்கு நிறையா இருக்குது. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறையவே வேறுபாடு இருக்குல்ல, அந்த உச்சரிக்கிறது அந்த மேலே நிறைய லைன்ஸ் பார்த்தோம் சரியா. ஸோ அதனால் தமிழை வந்துட்டு இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக மேடையில் பேசும்போது, ரேடியோவில் இது பண்ணும்போது, டிவியில் நியூஸ் வாசிக்கிறதாகட்டும், இது எல்லாமே என்னென்னா இலக்கிய தமிழை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மற்ற இடத்துல எல்லாமே நம்ம என்னென்னா பேச்சு மொழி தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ நாளேடுகள் இது எல்லாமே என்னென்னா இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் அந்த எல்லாத்துல என்னன்னா இலக்கிய வழக்கு தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது சரியா. அடுத்து இந்த காலத்தில் வந்துட்டு நிறையா சயின்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆனனால நம்மளோட பாட்டி தாத்தா யார் பேசினாலும் அவங்களோட சவுண்டை வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் செய்கிறனால பேச்சு மொழி வந்துட்டு ரொம்ப நீண்ட காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படி கிடையாது, பேச்சு மொழி அப்படிங்கிறது அவங்க பேசுகிறதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்னென்னா ஒரு பாட்டோட முடிக்கிறாங்க, என்ன அப்படின்னா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் வந்துட்டு அவரோட ஆசையை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ என்ன அப்படின்னா ஈஸியான யாருனாலும் அதை படித்தா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான தமிழ் புக்கு வந்துட்டு நிறையா பேர் எழுதணும், இலக்கண நூல்கள்லாம் நிறையா இருக்குது அதை வந்துட்டு புதுசாக மாற்றி நீங்கள் வந்துட்டு புது புக்கு வந்துட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வெளியில் பார்த்தோன்னா நிறையா இடத்துல வந்துட்டு புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கான தமிழ் பெயர்களை வந்துட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சி வைக்கணும். அந்த தமிழ் பெயரையும் என்னென்னா நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்து ஈஸியாக அந்த தமிழ் பெயரை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியான புக்கு வந்துட்டு கொடுக்கணும். அதாவது டிக்ஷனரி மாதிரி சரியா, பிக்சர்ஸ் டிக்ஷனரியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான இதை வந்துட்டு கொடுக்கணும். நம்மளோட இந்த செந்தமிழை வந்துட்டு நல்ல செழுந்தமிழாக நம்ம வந்துட்டு மாற்றணும் அப்படிங்கிறது பாவேந்தரோட ஆசை, பாரதிதாசன் அவர்களோட ஆசை. ஸோ அதை வந்துட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லெசனை வந்துட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு துணைப்பாடம் பார்க்கலாம், இந்த 7ஆம் வகுப்பில் உள்ள துணைப்பாடம் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே என்னென்னா லைக் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஒவ்வொரு லைக்கும் தான் என்னென்னா எங்களை என்கரேஜ் பண்ணும். இது வந்துட்டு இவ்வளோ பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு போடணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.